இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறது. அது குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக ஆலோசனை கூட்டம் நடத்துகிறது. அந்த கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. நெருங்கும் மக்களவைத் தேர்தல் காரணமாக அதிமுகவின் தொகுதி பங்கீட்டுக் குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பல்வேறு கட்சியினரும் அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்கலாம், அதில் குறிப்பாக எந்தெந்த தொகுதிகளை அவர்களுக்கு ஒதுக்கலாம், வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை எவை என்பதெல்லாம் கலந்து ஆலோசனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த அதிமுக தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இன்னைக்கு என்னென்ன அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் அதிமுக சார்பாக? நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு குழுக்கள் என்பது அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தொகுதி பங்கீட்டு குழு, பிரச்சார குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மற்றும் விளம்பர குழு ஆகிய 4 குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது கடந்த வாரமே அந்த குழுவுடைய கூட்டம் என்பது கூடி முடிவடைந்திருக்கிறது. தற்போது தொகுதி பங்கீட்டு குழுவுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெறுகிறது. தொகுதி பங்கீட்டு குழுவை பொறுத்த வரைக்கும் 5 குழு அமைக்கப்பட்டிருக்கு. கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் ஆகிய முன்னாள் அமைச்சர் அடங்கிய 5 குழுவை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிறார். முதலாவதாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக தங்களுக்குள், அதாவது இந்த குழுவை தங்களுக்குள் எந்தெந்த தொகுதியில் அஇஅதிமுக போட்டியிடுவதற்கு தயாராக உள்ளது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறது. அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் 25-28 நாடாளுமன்ற தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு மிக முக்கியமான கேள்வியா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, அஇஅதிமுகவுடன் எந்த கட்சிகள் கூட்டணி சேர விரும்புகின்றன அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா பெரிய கட்சிகள் யாரும் தங்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெறப் போகிறோம் என்ற அந்த விவரத்தை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. குறிப்பாக புரட்சி பாரதம் மற்றும் எஸ்டிபி ஆகிய 2 கட்சிகள் மட்டும்தான் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க போறோம் அப்படின்றத வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. புரட்சி பாரதம் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்டு தொகுதியா இருக்கு. அந்த தொகுதி புரட்சி பாரதத்துக்கு அதிமுக ஒதுக்குமா என்றதை பார்க்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவதாக எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்மையில் மதுரையில் ஒரு மாநாடு நடந்தது, அந்த கட்சியுடைய மாநாடு நடந்தது, அதுல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருந்தார். அதனால எஸ்டிபிஐயும் அதிமுக உடன் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்து சந்திக்க போறாங்க. சென்னையுடைய மத்திய சென்னை தொகுதி எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. இதை தவிர பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்து கூட்டணியில் இருந்த பிற கட்சிகள் எந்த கட்சியும் தற்போது வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இடம்பெறப் போகிறோம் என்ற விவரத்தை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. முதலாவதாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான அந்த காய்நகரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் பாஜகவும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதிமுகவும் திரைமறைவில் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக தொகுதி பங்கீட்டு குழுவுடைய அந்த ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியெல்லாம் எப்போது தங்களுடைய அந்த கூட்டணியை அறிவிக்க போறாங்க, எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறாங்க என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை பிஜேபி கூட்டணிக்கு அவர்கள் செல்லும் பட்சத்தில் அதிமுக இந்த சிறிய கட்சிகளை முன்னிறுத்தி தான் ஒரு கூட்டணி அமைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறது. நான் ஏற்கனவே சொன்னதுபடி 25-28 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக நேரடியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது மணிமாறன். இதை தவிர்த்து பிரச்சாரங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், இது போன்ற விஷயங்கள் பிரச்சாரத்தில் இருக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை அடக்கிய அந்த ஆலோசனை என்பது, பிரச்சார குழுவுடைய ஆலோசனை கூட்டம் என்பது இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கான விளம்பரங்கள் எவ்வாறு, அந்த விளம்பரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது, இது போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி இந்த விளம்பரங்களை செய்வது உள்ளிட்ட அடங்கிய அந்த குழுவுடைய ஆலோசனை கூட்டமும் இதனை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது மணிமாறன்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிமுகவின் பொதுச் செயலாளரான பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற தேர்தல் இது. அதனால கடுமையான அவருடைய பலத்தை நிரூபிப்பதற்காக கடுமையான உழைக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அவருக்கு முன் உள்ள சவால்கள்னா என்னென்னலாம் சொல்லலாம்? மணிமரன், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான பிறகு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல், அதாவது திமுக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு அந்த விக்டரி அலையன்ஸ் தான் சொல்லணும், கண்டினியூஸாக வந்துட்டு அவங்களுடைய கூட்டணி என்பது கடந்த சில தேர்தல்களில், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் ஆகட்டும், தொடர்ந்து அந்த கூட்டணி வெற்றிகளை பெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய முதல் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான ஒரு தொகுதிகளை வந்து அவர் பெறணும் அப்படின்றத மையப்படுத்தி தான் அவங்களுடைய தேர்தல் வியூகங்கள்லாம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது பெரும்பான்மையான வெற்றிகள் பெற முடியவில்லை என்றாலும் குறைந்தது ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதிகளையாவது பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து அவங்க மேற்கொண்டு வராங்க. ஏன்னா அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல், அதனை எதிர்கொள்வதற்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான வெற்றியை பெற்றால் மட்டுமே மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு விதமான அந்த கூட்டணி விஷயங்கள்லையும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள் என்பது பார்க்க முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வேண்டாம் என்ற ஒரு முடிவை, தீர்க்கமான ஒரு முடிவை அதிமுக எடுத்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. என்டிஏ அலையன்ஸ்லிருந்து கிட்டத்தட்ட பிரதம மினிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையில் ஒரு கூட்டம் கூட டெல்லியில் கடந்த சில மாதங்கள் நடைபெற்ற பொழுது பல்வேறு விதமான முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார். அதனால இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு விஷயங்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஸ்டாலின். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவு திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.